Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வஞ்சரம் மீன் வறுவல். நான் வந்து இன்னைக்கு 1 கிலோ வஞ்சரம் மீன் எடுத்துக்கேன். அதுக்கு எவ்வளவு ரேஷியோ சொல்றேன் பாருங்க. நான் ஒரு 5 பூண்டு பல் எடுத்துக்கேன். அத மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாருங்க, இந்த அளவு தேங்காய் எடுத்துக்கேன். இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் 13 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கேன். நல்ல பெரிய பெரிய மிளகாய் எடுத்துக்கேன். அதோட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள்தூள், சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மல்லித்தூள், முழு மல்லி தான், தனியா தான் சேர்க்க போறேன். முழு மல்லி வந்து அதுவும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு, மீனுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இதிலே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸா இது அரைச்சி எடுத்துப்போம். நம்ம இப்ப நல்லா நைஸா அரைச்சாச்சு. இது வந்து இந்த பிளேட்ல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்கா இருக்கு, அதனால என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த மிக்சியை வந்து லேசா கழுவி அந்த மசாலாவோட சேர்த்துப்போம். இப்ப இந்த நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவோட ஒரு ஸ்பூன் கல்லமாவு சேர்த்திருக்கேன். நான் வந்து டீப் ஃப்ரை மாதிரி எண்ணெயில போட்டு பொரிக்க போறேன். சோ அதனால மசாலா உதிராம இருக்கணும்னா நீங்க கல்லமாவு சேர்த்துக்கோங்க. எந்த மீன் பொரிச்சா பொரிக்கிற மாதிரி நீங்க எந்த மீன் பொரிச்சாலுமே வந்து கல்லமாவு கொஞ்சம் சேர்த்து மாதிரி ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டீங்கன்னா அந்த மசாலாலாம் வந்து எண்ணெயில பிரியவே பிரியாது, மீனோட அப்படியே ஒட்டி இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. இப்ப உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்ப நம்ம ஒரு ஒரு மீனா எடுத்து நல்லா எல்லாத்தையும் வந்து ரெண்டு சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இப்படி ஒரு ஒரு மீன்லயா நல்லா எல்லா சைடும் வர்ற மாதிரி இப்படி மசாலால இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்க அரைச்சி வச்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். மீனை வந்து நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைங்க. பாருங்க, மசாலா நம்ம ரெண்டு சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். அட்லீஸ்ட் இது 1 hour ஆவது நல்லா ஊறட்டும். ஊறினாதான் நல்லா டேஸ்டா இருக்கும் மீன். இப்ப இத 1 hour வச்சு 1 hour வச்சிருந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து இதை ஃப்ரை பண்ணுவோம். மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்ப வந்து அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன், நான் நான் ஸ்டிக் தான் வச்சிருக்கேன். நான் ஸ்டிக் வச்சுட்டு இது கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் இப்ப நல்லா காஞ்சிச்சு. அடுப்பு ஃபுல் ஸ்பீட்ல வைக்காம மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க, ஃபுல் ஸ்பீட்ல வைக்காதீங்க. ஃபுல் ஸ்பீட்ல வைக்காம மீடியம் ஃபிளேம்ல வச்சு நம்ம வந்து இதை வந்து பொரிச்சு எடுப்போம். மீன் இப்ப வந்து அந்த சைடு திருப்பி போடலாம். இதை வந்து திருப்பி போடும்போது பார்த்து திருப்பி போடுங்க, உடையாம. இன்னொரு ஏதாவது சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு அது மாதிரி திருப்பி விடுங்க. நம்ம மசாலா பாருங்க, ஒண்ணுமே பிரிஞ்சு எண்ணெயில போகல, எல்லாம் மீன்லயே ஒட்டி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி மீன் நீங்க எந்த மீன் வந்தாலுமே இந்த மாதிரி கல்லமாவு சேர்த்து வருங்க. மீன் வந்து பொரிக்கும் போது எண்ணெயில பிரியாது, மசாலா நல்லா இருக்கும். இப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சு நம்ம வந்து இதெல்லாம் பொரிச்சு எடுத்துப்போம். மீன் பாருங்க நல்லா செவந்துருச்சு. இப்ப இதை நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிளேட்டுக்கு. நல்லா எண்ணெயை ஃப்ரை பண்ணிட்டு எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சிருக்க மீன் எல்லாத்தையுமே வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம்.